ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் மாரியப்பன். ஐயா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொடர்னுடைய தலைப்பு வந்து 5 நிமிடத்தில் ஆன்ம ஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்ட் பி சீரீஸ், ஐஎம்லெஸ் மெடிடேஷன், பாகம் 58ங்க ஐயா. ஐயா, இந்த பாகத்தில் நீங்கள் என்ன விதமான வழிமுறைகள் ஐயா நீங்கள் கொடுக்க போகிறீங்க? அதாவது வந்து நான் என்பதே வந்து எப்பொழுதுமே வந்து ஆங்ஸைட்டி ரிடன், பதற்றம் கொண்டது, அதன் அதுலேருந்து தான் உதிப்பது இது. அப்புறம் அதுக்கு வந்து எதிர்பார்ப்பு மயம் அப்படின்றது வந்து அதில் அதுதான் அதனுடைய வேரே, அது முளைக்கிற வேரே வந்து எப்பவுமே வந்து நான்ன்றது இந்த உலகத்தில் வந்து நீடித்து வாழ்வது போலவும், அது எதையோ அடைய விழைவது போலவும், தன்னைத்தானே எதுவாகவோ மாற்றிக்கொள்ளுவது போலவும், எதுவாகவோ யாராகவோ எப்படியாகவோ இதெல்லாம் வந்து அதுக்குள்ள வந்து எதிர்பார்ப்புகளை குறிக்கிற பாவங்கள், சதா வந்து எதிர்பார்ப்பு மயம். ஒரு 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 வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளி வந்து அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்து அவர் என்ன கொண்டு வந்திருக்காருன்னு அவரை பார்க்குற மாதிரி, இது வந்து அடுத்த க்ஷண நம்முடைய வாழ்க்கையிலேயே நமக்கு ஏதாவது நடக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மயமாகவே எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற பாவம். நான்ன்றது இப்போ எதுவோ அது வந்து எதையோ அடைய போகுது, அதுக்கு என்னவோ வந்து காலத்தில் அந்நியமாக இருக்குது, ப்ளஸ் தானும் வந்து மாறப்போகுது. அது மூலமாக தான் என்பது எதுவாகவோ ஆகப்போகிறது, எப்படியாகவோ மாறப்போகிறது, மேன்மை நடக்கப் போகிறது, அடையப்போகிறோம் அடையப்போகிறோம் அப்படின்ற ஒரு தன்மை. இந்த எதிர்பார்ப்பு மயமாக இருக்கிற நானுடைய அந்த பதற்றத்தை நீக்கிற 5 நிமிட நானற்ற தியானம் தான் நீங்கள் பண்ண போகிறது. என்ன பார்த்துட்டே நீங்கள் வந்து உள்ள திரும்பின உடனேயே வெறுமையாக வந்து முட்டிக்கிட்டு நிற்கிறதே வந்து நான்பாவம் தான். அந்த நான்பாவம் வந்து எண்ண ஓட்டங்களாக இருக்கலாம், எண்ண ஓட்டங்களை பார்த்தீங்கன்னா வெறும் நான்பாவமாக போய் முடியும், உணர்ச்சிகளை பார்த்தோன்னா நான்பாவமாக போய் முடியும். அந்த நான்பாவம் திருப்பி எதிர்பார்ப்பு மயமாக வெறும் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்க விட்டீங்கன்னா திருப்பி எண்ண ஓட்டங்களாக மாறும், எதிர்பார்ப்பு எண்ண ஓட்டங்கள், எதிர்பார்ப்பு உணர்ச்சிகள், எதிர்பார்ப்பு பாவங்களாக அது மாறிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதா வேலை. அது பண்ண என்னாகும், இந்த எதிர்பார்ப்பு மயமாக இருக்கிறது, காலத்தில் உள்ள வளர்த்துறது அப்படின்றதெல்லாம் வந்து அறவே விலகிவிடும். இது வந்து பியூரிட்டியை நோக்கி, ஒரு சித்த சுத்தியை நோக்கி வேக வேகமாக போகக்கூடிய ஒரு நானற்ற தியானம். இதையும் அடிக்கடி பண்ணுங்கள், எப்போ வேணா பண்ணலாம், சேஃப்டியாக இருந்து பண்ணுங்க. அடுத்த நானற்ற தியானத்தில் நாம் சந்திப்போம். நல்லதுங்க ஐயா.